சம்சஃபர் வெல்கம்ஸ் யூ ஆன் போர்ட். நல்லா இருக்குல்ல, கோச்சஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சக்கிங் சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீசல் பொறுத்த வரைக்கும் இந்த ரூட் வந்து டீசல் ட்ரெயின் வந்து நிறைய இருக்குது, ஒரு ஹெவன்னே சொல்லலாம். ரயில் பேஸ் பொருட்கள்லாம் யாராவது ஏதாச்சும் டீசல் ட்ரெயின் ரொம்ப பிடிக்கலாம், நீங்கள் இந்த ரூட்லலாம் தாராளமாக வரலாம். நிறைய டீசல் ட்ரெயின், டீசல் லோக்கோ பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம், நான் வந்து பெட்டை போட்டுவிட்டேன். எஸ் இப்படி படுக்கும்போது உங்களுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். கோச் பாருங்கள், இந்த லிவரி தாங்க வேறு லெவலான ஒரு லிவரி. யாருக்கெல்லாம் இந்த லிவரி பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே இந்த கலரும் இந்த கலரும் ஆப்போசிட், இந்த கலரும் இந்த கலரும் ஆப்போசிட், இதுவும் இதுவும் ஆப்போசிட். Hey guys, welcome back to VM Vlog. This is Vinod here. Hope you all are fine. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சேனல் புதுசாக இருந்தீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ட்ரெயின் ட்ராவல் வ்ளாக் ஃப்ரம் ராஜஸ்தான் டு தமிழ்நாடு. நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 20481, பகத்கி கோட்டி திருச்சிராப்பள்ளி ஹம்சஃபர் சூப்பர் ஃபாஸ்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ராவல் வ்ளாக். ஸோ ஹம்சஃபர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெயின். ஹம்சஃபர் என்னோடய லிஸ்ட்டில் இட்ஸ் கோயிங் டு பி மை ஃபோர்த் ஹம்சஃபர் ஜெர்னி அண்ட் நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்களும் செம்ம எக்ஸைட்டட் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ட்ரெயின் பகத்கி கோட்டி ஸ்டேஷன்லேருந்து 4:10 கிளம்ப போகுது. பகத்கி கோட்டி வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜோத்பூர் தாங்க. இப்போ நம்ம சென்னை எக்மோர்னு சொல்கிறோம் இல்லையா, சென்னை எக்மோர் எப்படி சென்னையோ அந்த மாதிரி பகத்கி கோட்டியும் வந்து ஜோத்பூர் தான். இங்கேருந்தும் ஜோத்பூர் ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் ஜோத்பூர். ஸோ வண்டி இங்கேருந்து கிளம்பி ஜோத்பூர் போயிட்டு தான் போகும். ஸோ அடுத்த ஸ்டாப்பான ஜோத்பூருக்கும் இந்த பகத்கி கோட்டி டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க, அவ்வளோதான். அண்ட் வாங்க ஃபர்தராக நான் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன். ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம ட்ரெயின் ஏறிட்டு நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3:30 ஆயிருக்கு. பகத்கி கோட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், ட்ரெயின் வந்துச்சு ஜஸ்ட் நவ். ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போட்டிருக்காங்க. ஸோ இங்கிருந்து தான் நம்மளோட வண்டி கிளம்ப போகுது. அண்ட் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெயினுங்க. ஹம்சஃபர்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கோச் பாருங்கள், இந்த லிவரி தாங்க வேறு லெவலான ஒரு லிவரி. யாருக்கெல்லாம் இந்த லிவரி பிடிக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு ட்ரெயின் இப்போ தான் வந்திருக்கு, இப்போ தான் டோருமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து தண்ணி பாட்டில் கூட இல்லை, ஒரு 2 மணி நேரமாக தண்ணி தாக்கிறது உட்காந்துட்டுருக்கேன். அண்டு வண்டி வந்து இங்கிருந்து அடுத்த ஸ்டாப் இங்கிருந்து 4:10 நம்ம வண்டி கிளம்ப போகுது. அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோத்பூர் இருக்குது, 4:20 அங்கே 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. ஸோ அங்கே ஜோத்பூரில் தான் நம்ம இறங்கிட்டு உடனே வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் வேணுமோ அதை வாங்கணும். அண்டு ஆஃபீஸ் ஐகேஸ் உள்ளே பேண்ட்ரிக்கார் இருக்குது. ஸோ எல்லாமே உள்ளேயும் சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னோடய எமர்ஜென்சிக்கு நான் இறங்கி உடனே வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் அது மாதிரி 4:30 ஜோத்பூர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒன்ஸ் அதுக்கப்புறம் அடுத்து 6 மணி நேரம் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் 6 மணி நேரம் எந்த ஸ்டாப்புமே இல்லைங்க. வண்டி நான் ஸ்டாப்பாக இட்ஸ் கோயிங் டு ரன் ஜெய்ப்பூர் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக இருக்க போது. பகத்கி கோட்டிலேருந்து சவாய் மதோபூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஷன், ஆல்மோஸ்ட் 12:00 வரும் நைட்டு. ஸோ அந்த ஸ்டேஷனில் இன்ஜின் வந்து சேஞ்ச் ஆகும் அண்ட் டைரெக்ஷனே சேஞ்ச் ஆகும். ஸோ 2 முறை நம்மளோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது நகாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அண்டு சவாய் மதோபூர் இந்த 2 ஸ்டேஷனையுமே இனிஷியலாக நம்மளோட பொசிஷனே சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஒரு டைரெக்ஷனில் போகிறோன்னா அந்த ஒரு ஸ்டேஷன் அடுத்து நம்ம வேறு டைரெக்ஷனில் போவோம். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை போய் சேரும்போது இப்போ என்ன டைரெக்ஷனில் கிளம்புறோம் அதே டைரெக்ஷனாக. இப்போ என்னோடய கோச் வந்து B15 லாஸ்ட்டில் இருக்குது, செகண்ட் லாஸ்ட்டு. B16 வரைக்கும் இருக்குது இந்த வண்டியில். ஸோ என்னோடய கோச் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லாஸ்ட் கோச். சென்னையில் ஆஃபீஸில் இறங்கும் போது செகண்ட் லாஸ்ட் கோச்சாக தான் இருக்க போது. நாங்கள் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க, முடியல ரொம்ப ஹாட்டாக இருக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியும், எவ்வளோ லஸ்ஸி ஜூஸ் என்னெல்லாம் குடிக்க முடியுமோ குடிங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும், எனக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி ராஜஸ்தான் வரும்போது நீங்கள் பார்த்துருங்க, நிறைய தண்ணி குடிக்கணும் எனக்கிட்ட. அந்த இடத்துல ரொம்ப ஸ்பைஸியாகவும் சாப்பிடாதீங்க, இல்லைன்னா வச்சு செஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு டெம்பரேச்சர் வந்து இங்கே ரொம்ப ஹையாக இருக்கும், நம்பூர் மாதிரிலாம் கிடையாது. அண்டு வாங்க ட்ரெயின் ரெடியாக இருக்குது, உள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், திஸ் இஸ் ஆர் கோச்.
கோச் நம்பர் B15 அண்ட் B16 வரைக்கும் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு ஹம்சஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கு, பட் ஸ்லீப்பர் கிளாஸ்ல 100 வெயிட்டிங்ல இருந்தது. நிறைய பேர் ஸ்லீப்பர் கிளாஸ்ல புக் பண்ணிடுறாங்க பிகாஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாலுமே இந்த வண்டி வந்து யூஸ்வலா ஹம்சஃபர் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய ஹம்சஃபர் வந்து 200-300 சீட் காலியாக தான் போகும். இன்றைக்குமே கிட்டத்தட்ட 250 சீட் வந்து இப்போ வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிடும். அந்த ஆட்டோ அப்கிரேட் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸை வந்து அவங்க ஓகே கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆகிடும். ஸோ கம்மி காசில் அவங்க வந்து ஏசியில் ட்ராவல் பண்ணலாம், மேபி அந்த ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்லீப்பரில் வந்து புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக ட்ரெயின் உள்ளே வந்தாச்சு. உள்ளே செம கூலிங்காக இருக்குங்க. ஆக்சுவலாக ஏசி வந்து ஆனில் தான் வச்சுருக்காங்க. ஐ கெஸ் ஆன் பண்ணி ஒரு 1/2 hour ஆச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் வண்டியே கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயங்க. எடுத்த உடனே இங்கே வந்து கொஞ்ச நேரம் போட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணி அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னா ராஜஸ்தான் ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்கும் டெம்பரேச்சர் இங்கே. அண்ட் கோச் சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோச்சு. லிவரி வெளியிலையும் சரி உள்ளேயும் பாருங்கள். உள்ளே வாங்க. இந்த ஸ்டெப்ஸே உங்களுக்கு வந்து பாக்ஸ் பாக்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ வர எல்ஹெச்பிலாம் இந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒன்லி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஹம்சஃபரில் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உள்ளக்கூடிய இன்டீரியர் மொத்தமே. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஸ்டெப்ஸ்க்கு ஒரு செப்பரேட் கலரே கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இந்த சைடுமே. அண்ட் நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. கோயிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஃப்ளோர் வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி ஃப்ளோர் வந்து மோஸ்ட்லி நம்ம பார்க்க மாட்டோம். ப்ளூ கலரில் தான் இருக்கும் நமக்கு ஃப்ளோர். பட் கலர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உள்ளே. அண்ட் இங்கே பாருங்கள் இப்போ 3D scene உங்களுக்கு வந்து இந்த சைடில் 3 berth, இந்த சைடில் 3 berth இருக்குது. அண்ட் மிடில் பர்த்தை பாருங்கள். மிடில் பர்த்தோட இந்த ஒரு கவர் பாருங்கள், கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இந்த ஒரு கலர் பாருங்கள், இந்த கலரும் மேலே இருக்கக்கூடிய கலரும் சேம் கலருங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த கலர் டிஃப்ரெண்ட், இந்த கலரும் சேம். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த கலரும் ஆப்போசிட், இந்த கலரும் ஆப்போசிட், இதுவும் ஆப்போசிட். ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் செயின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் திங்ஸ்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நார்த்தில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி செயின்லாம் கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ இது வந்து நீங்கள் லாக் பண்ணுறதுக்காக. அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது இங்கே கீழே 4. அது இல்லாமல் ஒரு டைனிங் ஒரு சின்னதாக டேபிள் கொடுத்துருக்காங்க. ரீடிங் லேம்ப் இருக்குங்க உங்களுக்கு. பாருங்கள் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்க்கலாம் நீங்கள் ரீடிங் லேம்ப் இங்கே பாருங்கள். ஸோ இந்த 3 பேருக்கு காமனாக உங்களுக்கு வந்து இங்கே 2 plug points கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மாதிரி இங்கேயும் 2 plug points கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்குங்க. அண்ட் இங்கே தான் திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு செயின் கொடுத்துருவாங்க எமர்ஜென்சி டைமில் புல் பண்ணுறதுக்கு. அண்ட் இங்கே ஒரு மிரர் ஆஃபீஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி திஸ் இஸ் ஆ சீட். சைட் லோவர் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன். ஆஸ் யூஷுவல் எனக்கு சைட் லோவர் தான் கிடச்சிருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ பாருங்கள் கீழே. இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நமக்கு யூஸ்வலாக நம்ம எல்ஹெச்பியில் எப்படி பார்த்துருப்போம், நமக்கு வந்து மேலேயும் கீழேயும் வந்து அனீவனாக இருக்கும் இங்கே. பட் இதில் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு லேயரே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு பக்கத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த சைடில் போட்டுக்கலாம். அண்ட் உட்காரும் போது இதை தூக்கிட்டு நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இல்லை நான் வந்து படுக்க போகிறேன்னா நீங்கள் வந்து இதை மட்டும் போட்டால் பார்த்தா உங்களுக்கு வந்து அனீவனாக இருக்கும். ஸோ அதுக்காக இங்கே கொடுத்துருக்க பெட் இதை பிடிச்சி கொஞ்சம் இழுக்கணும். நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் வந்து பெட்டை போட்டுவிட்டேன். எஸ் இப்படி படுக்கும்போது உங்களுக்கு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு தெரியலன்னா கூட உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சின்னதாக கைடிங்கு ஸ்டிக்கரில் இன்ஃபர்மேஷன் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே சைடில் லேம்ப் இருக்குது. எஸ் இங்கே பாருங்கள் நமக்குமே லேம்ப் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? யா. அண்ட் அதேமாதிரி மேலே இருக்கவங்களுக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அங்கே ஒரு ரீடிங் லேம்ப், இங்கே இவங்களுக்கு தனி சார்ஜர், இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குங்க உள்ளே. இண்டிவிஜுவலாக உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. சார்ஜிங்லேருந்து ரீடிங் லேம்ப்லேருந்து எவ்ரி திங் இஸ் தேர். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன், கலர் காம்பினேஷன். அண்ட் 3rd AC. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்றது. அண்ட் ஐ கெஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். எஸ் இதுக்கப்புறம் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா மேபி நிறைய கூட்டம் கூட இருக்கலாம். யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு தெரியல. எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்க போதும் தெரியல. அண்ட் கைஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பெரிய மிரர், ஒரு வாஷ் பேஷன், டஸ்ட்பின், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், ஒரு டஸ்ட்பின், வெல்கம்
ஹம்சஃபர் வெல்கம்ஸ் யூ ஆன் போர்ட். நல்லா இருக்குல்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சிசி சேஃப்டிக்கு சிசிடிவி கேமரா இருக்கு. ரெண்டு டாய்லெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டாய்லெட் பார்க்கலாம். அதுக்குள்ள யாரும் யூஸ் பண்ணிருக்காங்க, ஆனா ஃபிளஷ் பண்ணல. சோ நம்ம ஃபிளஷ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இவ்வளவுதாங்க விஷயம். இதை கூட பண்ண மாட்டாங்க மக்கள், என்ன பண்றது? சோ நீங்க பார்க்கலாம், உள்ள லாக் கொடுத்துருக்காங்க. சோப் டிஸ்பென்சர் அண்ட் சோப் டிஸ்பென்சர் இருக்கு. வாஷ் பேஷன், தண்ணி வருது. இந்த மாதிரி பேபிக்குன்னு தனியாக, பேபி உட்கார வைக்கிறதுக்குன்னே தனியாக இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்களோட குழந்தைய, கை குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது அவங்க வந்து அவங்களை இங்கே உட்கார வைக்கலாம். அதுக்கு பெல்ட்டுமே கொடுத்துருக்காங்க கட்டுறதுக்கு. மோஸ்ட்லி எல்லா ஹம்சஃபர்லேயும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளக்கு நீட்டாக தான் இருக்குங்க. இப்போதைக்கு நீட்டாக இருக்குது. பாருங்கள், நான் உள்ளே வரும்போது யாரும் ஃப்ளஷ் பண்ணல. அண்ட் இதை யூஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சேம் சோப் டிஸ்பென்சர். அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே யூரின் போகிறதுக்காக இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் ஜென்ஸ். அண்டு யா, இங்கேயுமே இந்தியன் ஸ்டைல் ஒரு வாஷ் ரூம். இது வந்து நீட்டாக இருக்குங்க, இன்னும் யாருமே யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து நீட்டாக இருக்கு. கரெக்டாக 4:20 அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணால் ஜோஷ்பூர் ஜங்ஷன் வந்துட்டுருக்கோம். அண்ட் எங்கிட்ட வந்து வாட்டர் பாட்டில் எதுவுமே இல்லைங்க, ஸ்நாக்ஸ் கூட எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு தேவையான வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்போ வந்து டக்கு டக்குனு வாங்க போகிறோம். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போட்டுருக்கீங்க வண்டிக்கு. வாங்கிட்டு நம்ம வந்து வண்டியில் ஏறி உட்காரோம். இப்போது நம்ம வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா WDP-40 டீசல் லோக்கோமோட்டிவ் தான். இங்கிருந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஜோத்பூரில் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஹால்ட்டு. நம்மளோட போச்சு வந்து உள்ளுக்கு செகண்ட் லாஸ்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து ஷாப்ஸ் எதுவுமே இல்லை. நல்ல வேலை ஒரு தமிழ் வண்டியில் ஒரு ஜூஸ் இதெல்லாம் வித்துட்டு இருந்தாரு. பாருங்கள், ஒரு மேங்கோ ஜூஸ், ரெண்டு வாட்டர் பாட்டில், சிப்ஸ் அண்ட் ஒரு பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஜெய்ப்பூர் வரைக்கும் இது போதும். அண்டு வாங்க நம்மளோட சீட்டில் போயிடும். ஸ்டேஷனில் வந்து நம்ம வண்டி சிக்னல் போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஹால்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ அஃபிஷியல் ஹால்ட், ஜஸ்ட் ஒரு அன்அஃபிஷியலான ஒரு ஹால்ட்டு. எதனாலும் கேட்டிங்கன்னா இந்த ஒரு ரூட் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் தான் அண்ட் டீசல் தான், எலக்ட்ரிஃபைட் ரூட் கிடையாது. ஃபுல்லாக டீசல் லோக்கோமோட்டிவ் தான் இருக்கும். ஸோ இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா லூப்பில் வந்து ஒரு சில வண்டியை போட்டுருவாங்க அண்ட் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு வந்து வழி விடுவாங்க. அப்படி தான் இன் பிட்வீன் ஒரு லூப்பில் போட்டாங்க. போட்ட உடனே ஒரு வண்டி வெயிட்டிங்கில் இருந்தது. நம்ம உடனே லூப்பில் வந்து நின்றும் அந்த வண்டி க்ராஸ் ஆச்சு, நமக்கும் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அண்டு சோஃபார் ஜேர்னி நல்லா இருந்தது, போயிட்டுருக்குது. அண்டு இப்போது அவுட்டரில் ஒரு ட்ரெயின் இருக்குது, தெரியாதுன்னு நினைக்க ரொம்ப லாங்கில் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே தூரத்துலேருந்து வந்துட்டு வண்டி. சரி, பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ 6:15 சொன்னீங்க, ப்ரோ வீல் அடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பிகாஸ் நம்ம வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கோம். சன் ஷைனுமே லேட்டாக இருக்கும் அண்ட் சன் செட்டுமே லேட்டாக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி கொல்கத்தா சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் அண்ட் சன் ஷைன் ரெண்டுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். அண்ட் கைஸ், அதே மாதிரி நம்ம வண்டியில் வந்து பேண்ட்ரி கார் இருக்குது. பட் பேண்ட்ரி சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்கான்றது தெரியலங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட யாருமே வரல பேண்ட்ரியிலேருந்து, ஒரு வாட்டர் பாட்டில் கூட சேல் பண்ணல. அண்ட் தெரியல இங்கே பேண்ட்ரி சர்வீஸ் இருக்கா. அண்ட் அதே மாதிரி போக போக தான் நமக்கு தெரியும் நினைக்கிறேன் நமக்கு வந்து பேண்ட்ரி சர்வீஸ் இருக்கா. சோஃபார் வரல. ஆல்மோஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி 2.5 ஹவர்ஸ் ஆச்சு. ஒரே ஒரு டீசல் லோக்கோமோட்டிவ் தான் வந்துட்டு இருக்கு. அண்ட்
இதில் நம்ம ஸ்டேஷனில் அங்கே வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினு இருக்குது. அந்த பேசஞ்சர் ட்ரெயின் டுவர்ட்ஸ் ஜோத்பூர் போகுதுன்னு நினைக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 9:20 ஆயிருக்கு. அண்ட் நம்ம இப்போ ஜெய்ப்பூர் உள்ளே என்டர் ஆகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. அண்ட் வண்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அரை மணி நேரம் டெல்லியில் போயிட்டுருக்கு. என்ன ஃபுட் கிடைக்கோ வாங்கி தான் ஆகணும். சாய்ஸ்லாம் இல்லைங்க, மேக்ஸிமம் காலி இருந்தால் டக்குனு வாங்கிட்டோம். இல்லைனாலும் என்ன இருக்கோ வாங்கிடணும். எதுவுமே கிடைக்கலையா, அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸ் ஆச்சும் வாங்கிட்டு வண்டி ஏறிட வேண்டியது தான். அண்ட் இங்கே வந்து ஆஃபீஷியலாக நமக்கு வந்து 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவாய் மதோப்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஹால்ட் இருக்குது. அந்த ஸ்டே அந்த ஒரு ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் சவாய் மதோப்பூரில் நம்மளோட இன்ஜின் வந்து முன்னாடியிலிருந்து பின்னாடியே வரும்போது சேம் டீசல் லோக்கோமோட்டிவ் தான் நம்ம வந்து வரும்போது. அண்ட் அகெயின் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1:30 மணிக்கு வந்து கோட்டா வருது. ஸோ 1:30 மணிக்கு கோட்டாவில் என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த டீசல் வந்து எடுத்துருவாங்க. அண்ட் இப்போ முன்னாடி போயிட்டுருக்கு இல்லையா, இந்த இதே டைரெக்ஷனில் முன்னாடி வந்து ஒரு எலக்ட்ரிக் இன்ஜின் வந்து அட்டாச் ஆகிடும். நம்மளோட ஐஎஸ் ராயபுரம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேப் 7 இல்லை வேப் 4 அட்டாச் ஆகிட்டு இங்கிருந்து திருச்சி வரைக்கும் இன்ஜின் மாறாமல் ஃபுல்லாக எலக்ட்ரிக் இன்ஜினாக போகும்போது பார்க்கலாம். ஸ்க்ரீனில் டீசல் இன்ஜின் கோச்சஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அந்த சக்கிங் சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீசல் பொறுத்த வரைக்கும் இந்த ரூட் வந்து டீசல் ட்ரெயின் வந்து நிறைய இருக்குது, ஒரு ஹெவன்னே சொல்லலாம். ரயில் ஃபேன்ஸ் உங்களுக்குலாம் யாராவது யாருக்காச்சும் டீசல் ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இந்த ரூட்லலாம் தாராளமாக வரலாம். நிறைய டீசல் ட்ரெயின் டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ கைஸ் ஜெய்ப்பூரில் இறங்கிட்டு கொஞ்சம் ஓடி போன முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஷாப் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா வெஜ் சாண்ட்விச், அப்புறம் 2 பப்ஸு, அப்புறம் ஒரு லஸ்ஸி, இது தாங்க வாங்கினேன். வேறு எதுவுமே இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எதுவுமே இல்லை, கடையே இல்லை இங்கே. ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா பேண்ட்ரி இல்லை, இந்த பேண்ட்ரி இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஃபுட் இல்லை. ஓகே, இதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தான். நாளைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் நம்புகிறேன். ஸோ கைஸ் ஈவினிங் குடிக்க வேண்டிய டீயை வந்து நான் இப்போ தான் குடிக்கிறேன். டீ, ஸ்நாக்ஸ், அப்புறம் ஓரியோ பிஸ்கெட்ஸ் தான் இன்றைக்கி நம்மளோட நைட் டின்னர். இதை முடிச்சுட்டு தூங்க போகிறேன். நாளைக்கு மார்னிங் 8:00 நம்ம வந்து கோபால் ரீச் ஆக போகிறோம். ஸோ கோபாலில் நல்லாயிருக்கும் ஃபுட். கோபால் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இட்லி வடவே கிடைக்கும், எல்லா டைப் ஆஃப் ஃபுட்ஸுமே கிடைக்கும். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் கோபால். ஓகே, அதே மாதிரி உள்ளே வந்து டெம்பரேச்சரை பற்றி பேசணும். ஸ்டார்டிங் ஏறும்போதே நல்ல கூலிங்க, இப்போ வந்து லைட்டாக குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கூலிங், பட் நல்லாயிருக்கு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டு, உள்ளே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது கூலிங். ஜெய்ப்பூருக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் நேரம் முழிச்சுட்டு இருந்தேன். ஒரு 11:00 தான் நான் தூங்கினேன். அட்லீஸ்ட் நம்ம வந்து சவாய் மதோப்பூர் காமிக்கலாம். அந்த இன்ஜின் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா, முன்னாடியிலேருந்து பின்னாடி வரும். அண்ட் நம்மளோட டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எப்படின்னு தெரியல, நான் படுத்தேன், அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். அதோட காலையில் எழுந்து பார்த்தா இப்போஸ் அரவுண்ட் 7:15 பினான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனில் வண்டி நின்றுட்டு இருந்தது. நிறைய பேர் டீ சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அந்த சவுண்டில் தான் நான் எழுந்தேன். அண்ட் நேற்று உடனே ஒரு கப் ஆஃப் டீ குடிச்சிட்டேன். ஏன்னா நம்ம நேற்று பார்த்தோம் ட்ரெயினில் வந்து எதுவுமே பேண்ட்ரி எதுவுமே ஆன்லைனில் எடுப்பதிலே எழுந்து டக்குன்னு டீ எடுத்து வாங்கி குடிச்சிட்டேன். அண்ட் அதை பற்றி நம்ம பேசணும்னா ஓரளவுக்கு வந்து
கொஞ்சம் அன்கம்ஃபர்டாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக நிறைய எல்ஹெச்பியில் நான் ட்ராவல் பண்ணேன். அந்த எல்ஹெச்பிலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி தான் என்னோடய பேக் வச்சுருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி பேக் வச்சுட்டு நான் இப்படி படுப்பேன். படுக்கும்போது எனக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக நான் பில்லோ மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் என்னோடய பேக்கை. பட் நான் படுக்கும்போது எனக்கு ஓரளவுக்கு லைட்டாக இடிச்சுது, நல்லா ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி லென்த்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் பிரெத் வைஸ்மே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது வண்டி நார்மல் எல்ஹெச்பியோட கம்பேர் பண்ணும்போது. அம்சஃபரோட இந்த ஒரு கான்ஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஓகே, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகல, லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ கேன் ஃபீல் இட். அண்ட் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் போபால். இப்போ போபால் வரப்போகுது. ஆக்சுவலாக நம்மளோட ரூட் ஜோத்பூர் டு போபால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட் தான். அண்டு அடுத்து போபாலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டெல்லி ரூட்டில் நம்ம வந்து மிக்ஸ் ஆக போகிறோம். கரெக்டாக போபால் ஸ்டேஷனுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் அவுட்டரில் தான் வந்து அந்த ரூட் தெரியுது. டெல்லியிலேருந்து வர ரூட் ஸ்ட்ரெயிட்டாக வரும், நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ போபாலை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து 9 மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் டெல்லியில் வண்டி போயிட்டுருக்கு. ஸோ போபாலில் மேக்ஸிமம் என்ன கிடைக்குதோ வாங்கிட்டோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 5 ஸ்டாப் தான் இருக்குது. இப்போ வந்து போபால் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரவுண்ட் 11:30 இட்டார்சி வரப்போகுது. அதுக்கப்புறம் 3:30 தான் நாக்பூர். ஸோ லஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்று இட்டார்சி இல்லைன்னா நாக்பூர் தான். ரெண்டுமே பார்த்திங்கன்னா இட்டார்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிஃபோராக வருது, லஞ்ச் டைமுக்குள்ளே வரல, ரொம்ப பிஃபோராக வருது, 11 o'clock போல் வருது. அதே மாதிரி நாக்பூரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 4 o'clock ஆகிடும். ஸோ அந்த ஒரு கேப்பில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும். அண்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட 3rd stop இன்றைக்கி 7:20 நைட்டு பல்லார்ஷா வரப்போகுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் 11 o'clock வாரங்கள் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி டேயை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து ஓரளவுக்கு நான் ஸ்டாப்பாக தான் போக போகுது. ஸோ கைஸ், போபால் வந்திருக்கோம். ஸோ போபாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எஸ் இட்லி சமோசா அண்ட் பிரெட் ஆம்லேட் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோச் பக்கத்துலேயே இருக்குது, இதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அண்ட் வாங்கிட்டு நம்ம போயிட்டு ட்ரெயின் ஏறலாம்.